ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணத்தில் என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரக்கோணத்தில் ஹீரோவை பற்றி ஒரு ஓனர்ஷிப் நம்ம போடலான்னு இருக்கோம். ஓகே, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அரக்கோணத்தில் இருக்கார். அவர் வந்து ஹீரோ பிராண்டில் வந்து போட்டான் எல்பி அப்படின்ற ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறதோட அவரோட குறைகளை வந்து நிறைய வச்சுருக்காரு, அதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் என்னன்றதை நம்ம கேட்போம். கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் இந்த ஹீரோவை பற்றி. ஓகேங்களா? ஹலோ சார், வாங்க. நீங்கள் வந்து ஹீரோவில் போட்டான் எல்பி வாங்கியிருக்கீங்க, ஏன் வந்து போட்டான் எல்பி வாங்கினீங்க? ஃபோட்டான் எல்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிராண்டு தெரியும் ஹீரோ, ஆனால் இந்த மாடல் இருக்கா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ வரைக்கும் ரீச் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் வந்து ஹீரோ ஷோரூமுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே என்னென்ன மாடல் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அவங்க சொல்லிட்டே வந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஹை ஸ்பீட் ரேஞ்சு, நீங்கள் கேட்குற மாதிரி வந்து ஹை ரேஞ்சுக்கு வேணும்னா இந்த பைக் செட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஓகே ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த பைக்கை நாங்கள் சூட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இது ஒரு ஹை ஸ்பீட் மாடல்னால் இது எவ்வளோ ஸ்பீட் போகும்? ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜில் வந்து 55 போகும். அதுக்கப்புறம் ஒரு 50% வந்துட்ட பிறகு 50 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு, அது வந்து ஹை ஸ்பீட் மோடில். அப்புறம் லோ ஸ்பீட் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது 45, அதுக்கப்புறம் சார்ஜ் கம்மியாக அதுக்கப்புறம் ஒரு 40, 38 அது மாதிரி வந்துடும். ஹீரோ பிராண்டில் வந்து 55 போகிறது அப்படின்னு சொல்கிறதே அதிசயம் தான். ஏன்னா ஹீரோ பிராண்டில் வந்து 45 தான் உங்களோட மேக்ஸிமம் ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதில் 55 போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதில் என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க? பேட்டரி லித்தியம் அயன் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 72 வோல்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சார்ஜ் போட்டால் ஃபுல் சார்ஜில் வந்து 84 வோல்ட் டிஸ்பிளேல காட்டுது. 65 வந்ததுன்னா அவ்வளோ தான் பைக் வந்து ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான் சார்ஜ் இருக்காது, ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். வண்டியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொன்னாங்க. ஹப் மோட்டார் 3 இயர்ஸு, கண்ட்ரோலர் ப்ளஸ் கன்வெர்ட்டர் சார்ஜர், இந்த 4 ஐட்டத்துக்கு மட்டும்தான் 3 இயர்ஸ் சொன்னாங்க. மற்றபடி வண்டிக்கு எதுவும் வாரண்டியே சொல்லல சார். ஓகே, இது 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் கிலோமீட்டருங்களா? அதாவது அன்லிமிட்டட் கிலோமீட்டர் தான் சார். சரி, இப்போ நீங்கள் வாரண்டி பீரியட்குள்ளே தானே இருக்கீங்க, எப்போ வாங்கினீங்க இது? நான் வந்து லாஸ்ட் இயர் ஜூலை லாஸ்ட்டில் வாங்கினேன் சார், ஜூலை 22 அந்த டேட் இருக்கலாம். ஓகே, நீங்கள் லாஸ்ட் இயர் 22 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 மந்த் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் வாரண்டிக்குள்ளே தான் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹீரோவில் வாரண்டிக்குள்ளே தான் இருக்கீங்க, ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் போய் மாற்றிக்க வேண்டியது தானே, என்ன பிரச்சனை இதில்? மாற்றிக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், அவங்க வாங்கும்போது கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க டீலர்கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன வித்தியாசமாக சொன்னாங்க, என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக இந்த வண்டியில், என்ன ப்ராப்ளம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாங்கின 2 மந்தில் வந்து சார்ஜர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சார்ஜர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட எடுத்து போனோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க செக் பண்ணாங்க, அப்புறம் ஒரு 1 வீக் ஆகும்னாங்க, அதுக்கப்புறம் 2 வீக் ஆகும்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 16 டேஸில் வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிச்சு. இந்த வந்து இந்த ஓல்டு சார்ஜரை அவங்க அனுப்பி அப்புறம் கம்பெனியில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் புது சார்ஜர் அவங்க கொடுத்த பிறகு தான் வரும், அது பார்சலில் வரத்துக்கு எல்லாம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, சரி, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா எவ்வளோ நாளில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்தாங்க சார்ஜர்? ஜஸ்ட் 1 வீக் சொன்னாங்க சார், ஆனால் அது 2 வீக்ஸ் அபோவ் ஆயிடுச்சு. அது 2 வீக். ஓகே, அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவொடனே சார்ஜர் இஷ்யூ உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சா? ரிசால்வ் ஆகிடுச்சு சார். ஓகே, சார்ஜரில் இப்போ பிரச்சனை இல்லை? சார்ஜரில் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. நான் சார்ஜரை கொடுத்துட்டு நான் அந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன், அதில் இருந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆகிட்டதுனால சார்ஜர் வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணோடனே 15 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் சார்ஜர் வாங்கி போய் இன்செர்ட் பண்ணோம். சார்ஜரில் வந்து அதில் பேட்டரியில் கரண்ட் இல்லாததுனால அது சார்ஜர் வந்து அவுட் புட் தரல, சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு பேட்டரி. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பைக்கை வந்து ட்ரோப் பண்ணி எடுத்து போயிட்டு திரும்ப அவங்ககிட்டே விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அது தள்ளிம்போம் போதே கொஞ்சம் சார்ஜ் ஏறிச்சு. இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயே வச்சு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாமே, ஃபுல்லாக ட்ரைன் ஆனாலும் சார்ஜ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? இல்லை சார், அது மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்னென்னா, இது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, 15 டேஸ் ஆகிடுச்சு, சார்ஜ் 1% கூட கிடையாது, அதனால் சார்ஜரை நீங்கள் இன்செர்ட் பண்ணால் வேலை செய்யாது அப்படின்ட்டாங்க. நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலான்ட்டு தான் ஷோரூமுக்கு வந்து ட்ரோப் பண்ணி கொண்டு போனோம். ஸோ இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. எப்பயுமே வந்து லித்தியம் பேட்டரியில் அவ்வளோ சீக்கிரமாக பேட்டரி ஒரு 15 டேஸ்லலாம் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் எப்படி அந்த எம்சிபி வந்து ஆஃப் பண்ணிட்டு தானே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க? எம்சிபி ஆஃப் பண்ணி தான் சார் வச்சுருந்தது. அது வந்து நம்ம பைக் வாங்கினா 2 மந்த், அது ஃபஸ்ட்டு 2 மந்த்து, அதனால் நம்மளுக்கு வந்து தெரியாது. அதுவும் இல்லாமல் சார்ஜர் வந்து இங்கே டிஸ்பிளேல இங்கே ஆன் பண்ணால் ஒன்றுமே காட்டல, அந்தளவுக்கு சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரோப் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் போனோம், போகும்போதே வந்து மீட்டர்லாம் ஆன ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் ஸ்பீடு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பேட்டரிக்கு கொஞ்சம் சார்ஜ் ஏறிச்சு. ஓகே, சார்ஜ் ஏறினோடனே நேராக அங்கே போயிட்டு ஷோரூமில் போயிட்டு சார்ஜர் போட்டோடனே ஒர்க் ஆகுது. ஸோ அவங்க ஷோரூம் தரப்பில் சொன்னது வந்து சுத்தமாக ட்ரை ஆனால் அவங்க சார்ஜர் ஒர்க் ஆகுது. ஓகே,
சார்ஜரோட பிரச்சனையை தவிர உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? இப்போ சார்ஜர் பிரச்சனை உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு, ஓகே, எப்படியோ ரிசால்வ் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை தவிர உங்களுக்கு வேறு என்ன பேட்டரியில் இல்லை மோட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்டர் ப்ராப்ளம் ஆச்சு சார். கன்வெர்டரும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வாங்கின ஒரே 1.5 வருஷத்தில்? ஒரு 6 மந்த்லேயே ஆகிடுச்சு. 6 மந்த்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துடுச்சு, ஓகே. அது என்ன சொன்னாங்க? கன்வெர்ட்ரு ப்ராப்ளம் ஆகிட்டு எதுவுமே லைட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா திடீர்னு போகிற வழியே பைக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே. கண்ட்ரோலர் ஸ்டாப் ஆனவுடனே இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் வந்தது. சிம்பிள் வந்துட்டு அதுக்கப்புறம் பைக்கே போகலை, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, இருந்தாலும் பைக் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு நீங்கள் ஷோரூம் எடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஓகே. இப்போ வந்து வண்டி சுத்தமாக மூவ் ஆகலைன்னும் போது அவங்க ரோட் சைடு அசிஸ்டன்ட் ஏதோ கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் எப்படி தள்ளிட்டு போனீங்களா, இல்லை நீங்கள் வண்டியை ஏதாச்சும் ஆள் வச்சு எடுத்துகிட்டு போனீங்களா? ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் லொக்கேஷனுக்கும் சர்வீஸ் டீலர் லொக்கேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? என்னோடய ஒர்க்கிங் சைட்டுக்கும் சர்வீஸ் டீலர் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருது சார் அரௌண்டு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ப்ராப்ளம் ஆனாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பண்ணித்தரோம்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்டப்போ இல்லை மெக்கானிக் அவைலபிள் இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் ஒன்றா மெக்கானிக் அனுப்புகிறேன் அப்படின்ட்டாங்க. நான் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் தான் பைக்கை வந்து ஷாப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லி அதுக்கப்புறம் அதை ட்ரோப் பண்ணி தான் இங்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு எடுத்து போனோம். ஓகே. ஸோ இதெல்லாம் உங்கள் ஓன் செலவில் தான் பண்ணீங்க, கம்பெனி தரப்புலேருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை? கம்பெனி சைட்லேருந்து எதுவுமே பண்ணல சார். அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்புகிறோம், மெக்கானிக் லீவில் இருக்காங்க இல்லை பிஸியாக இருக்காங்க அதை தான் சொன்னாங்களே தவிர்த்து, ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது நீங்கள் எங்கே ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், நீங்கள் மெக்கானிக் வந்து போகிறதுக்கு ஒரு 100 ரூபீஸ் மட்டும் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுவோம், மற்றபடி எந்த ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ அது வாரண்ட்டில் கவர் ஆனால் ஓகே, வாரண்ட்டில் கவர் ஆகலன்னா நாங்கள் வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பைக் நின்றுச்சு பாதி வழியில். எல்லா டைமும் ஃப்ரெண்டுங்களை ஃபோன் பண்ணி தான் வர வச்சு தான் போயிருக்கணும் தவிர, எப்போ அது கரெக்டாக ஆஃபீஸ் போகும்போது தான் அது ப்ராப்ளம் பண்ணுமே. ஸோ கம்பெனி தரப்புலேருந்து ரோட் சைடு அசிஸ்டன்ட் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க சொன்ன வாக்கை வந்து அவங்க செய்யலை. இப்போ இந்த கன்வெர்டர் ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சா? கன்வெர்டர் ப்ராப்ளம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து திரும்பவும் விட்டு விட்டு ஒர்க் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ரேஸ் வச்சா ஒரு டைமில் போகாமல் இருந்தது. எனக்கு வந்து அதுதான் கன்வெர்டர் ப்ராப்ளம் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் எல்லாமே வந்து எரிஞ்சிச்சு. இப்போது ஒரு ஹார்ன் அடிக்கிறோன்னா ஹார்ன் அடிக்காது, அதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. ஹெட்லைட்டு ஆன் பண்ணாலும் வண்டி போகாது, ஸ்டாப் ஆகிடும். ஆர்ன் அடித்தாலும் ஸ்டாப் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க, ஸ்மோக் வந்துச்சா? ஓகே. ஆக்சுவலாக ஸ்மோக் வந்துச்சுன்னா ஃபயர் ஆகிடுச்சுங்களா? ஓகே. இப்போ ஆர்ன் அடிக்கிற இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இது இந்த சுவிட்சில் இருந்து ஸ்மோக் அப்படியே வருது, அது அப்படியே எரியுது. இது எல்லாமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது தான், வாரண்டியில் அண்டர் வாரண்டியில் பண்ணாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு. நீங்கள் ஸ்மோக்லாம் வருதுன்னா எப்படி, ஒரு வண்டியில் ஸ்மோக் வருதுன்னா அப்போ திடீர்னு பற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் சார், அது கன்வெர்டர் ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த 72 வோல்ட்டு வந்து அப்படியே டேரெக்டாக அது லைனு கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. வயரிங்லாம் ஷார்ட் ஆகிடுச்சு, பின் பக்கம் வந்து ஸ்பார்க்கே ஆச்சு வயர் டேரெக்டாகவே. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ரீசால்வ் பண்ணுறதுக்கு 1 வீக் வச்சுருந்தாங்க. வயரிங் எல்லாமே ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஓவர் வோல்டேஜில் மொத்த வயரிங் அப்படியே மெல்ட் ஆகி ஷார்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது ஹெட்லைட் பல்பு, இண்டிகேட்டர் பல்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டு, ஃப்ளாஷரு, அதுக்கப்புறம் ஹார்னு எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வண்டியே வந்து ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆகி எல்லாமே பேர்ன் அவுட் ஆகிடுச்சுன்றீங்க. இது கம்பெனியோட மேஜர் ஃபால்ட்டு. இது எப்படி அட்ரஸ் பண்ணாங்க? இதுக்கு இதுக்கு வந்து கம்பெனி வந்து புது வெஹிக்கிளே உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் கம்பெனி என்ன தான் பண்ணாங்க? அவங்க ஏதாச்சும் வாரண்டியில் ஏதாச்சும் பண்ணாங்களா, இல்லை உங்களை வந்து இன்னும் வந்து அலக்கழிச்சிக்கிட்டு தான் இருக்காங்களா? சார் அவங்க வாரண்டியில் அதெல்லாம் கவரே ஆகாது, இதெல்லாம் வித்தவுட் வாரண்டி. எது வித்தவுட் வாரண்டின்றாங்க? பேர்ன் ஆகிடுச்சுன்னா வண்டிக்கு வந்து வாரண்டி சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்றாங்களா? ஆமாங்க சார், கொடுக்க மாட்டேன் தான் சொன்னாங்க. எங்களோட அந்த 4 ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அந்த கண்ட்ரோலர் நம்ம வாரண்டியில் வருது, அதை நான் மாற்றி கொடுக்குறேன். மற்றபடி வேறு வயரிங் ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆச்சுன்னா அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் எதுவும் ஆக்சிடென்டல் டேமேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல, உங்கள் கண்ட்ரோலர் ஓவர் வோல்டேஜ் கொடுத்து எல்லாமே ஃபயர் ஆச்சுன்னா அது என்னோடய மிஸ்டேக் கிடையாது, நீங்கள் தான் ரெடி பண்ணி தரணும். எது புதுசாக ஒரு பைக் வாங்கினதில் நான் எதனா மழையில் எடுத்து போய் விட்டேனா, மழை சீசன் கூட கிடையாது, அந்த டைமில் அது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது என்னோடய மிஸ்டேக் கிடையாது, எல்லாமே ஃபயர் ஆனதுக்கு அது உங்களோட தப்பு தானே. நீங்கள் கரெக்டான குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருந்தா ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு போகுது? ஒரு ஃபியூஸ் கூட இருக்காது அதில். கரெக்டாக எப்படி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து வச்சுருக்காங்க, ஒரு பேர்ன் அளவுக்கு அது கூட தெரியாமல் வந்து கம்பெனி எப்படி நடத்துகிறாங்க? இன்னும் சர்வீஸை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்கிறதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு சப்போர்ட் இல்லை, திடீர்னு கேட்டால் வாரண்டியே இல்லைன்றாங்க. சரி கடைசியில் நீங்கள் வந்து கை காசு போட்டு நீங்கள் செலவு பண்ணிங்களா இது? இல்லை சார், அவங்க வந்து 1000 ரூபீஸ் ஆகும் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே. என்னால் வந்து தரவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். பைக் எடுத்து 6 மந்தில் நான் எதுக்கு செலவு பண்ணணும்? என்னோடய ஃபால்ட் என்ன இருக்குது? ஹியூமன் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, அது வந்து அதோடைய ப்ராப்ளம். அது நீங்கள் கொடுத்த ப்ராடக்டால் வந்த ப்ராப்ளத்துக்கு நான் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? நீங்கள் தான் சார் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஃபைட் ஆச்சு. அப்புறம் சர்வீஸ் இன்ஜினியர்கிட்டலாம் பேசணும். அப்புறம் ஒரு 15 டேஸ் ஆச்சு, 15 டேஸ் பைக் அவங்க தான் வச்சுருந்தாங்க.
ஓகே சார்ஜர் ப்ராப்ளம் ஆகிட்டோம் அது ஒரு 15 டேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்டர் ப்ராப்ளம் ஆகிட்டு அது வந்து அந்த ஃபால்ட்டே கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் எங்கள் கம்பெனியில் அது மாதிரி ஃபால்ட்டே வந்ததில்லை சர்வீஸ் இன்ஜினியருக்கே தெரில அப்படின்றாங்க அந்த ஃபால்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக்கு நான் மேபி 1 வீக்கு கம்பெனி கம்பல்சரி வந்து 1 வீக்கு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணிங்களா 1000 ரூபீஸ் பே பண்ண வேண்டியது அவங்க பண்ணாங்களா இல்லை வந்து ஃபால்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களே பண்ணி கொடுத்தாங்களா எந்த அளவுக்கு அவங்க ஜென்யூனாக இருக்காங்க சார் அது வந்து பெரிய ஃபைட் போட்டு தான் வந்து நான் போட்டு தான் நீங்கள் பண்ணீங்க கம்பல்சரி ஸோ ஃபைட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க ஆமாங்க சார் ஃபைட் பண்ண பிறகு தான் வந்து அவங்க சார்ஜ் எடுத்துனாங்க 1 இயர் ஆகுது 1 இயருக்கு வந்து இங்கே வேறு ஒரு ஷோரூமில் கேட்டிருந்தா 1 இயர் வரைக்கும் வந்து வண்டிக்கு வந்து வாரண்டி இருக்குது அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி தரலாமே நீங்கள் அது ஏன் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அந்த பாயிண்ட் எடுத்துமே அவங்ககிட்ட சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க சார் சார் அது கன்வெர்டர் வந்து அந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஃபஸ்ட் வாட்டி ப்ராப்ளம் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2 மந்த்தில் திரும்ப அந்த கன்வெர்டரும் போயிடுச்சு திரும்ப அதே மாதிரியே பாதியில் நின்று போச்சு பைக்கு திரும்ப வந்து 2வது வாட்டியும் எடுத்து போய் கன்வெர்டர் ப்ராப்ளம்னு எடுத்து போய் கொடுக்குறேன் அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏற்கனவே வந்த சிம்டம்ஸ் தான் அதே தான் வந்தது பாதி வேலை நின்று போச்சு பிரேக் அடிச்சா ஆர்ன் அடிச்சா லைட் போட்டு அப்படியே நின்றோம் அதே ப்ராப்ளம் வந்தது எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் போச்சு பைக் போச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணால் நின்றுறோம் அங்கே பைக்கு அப்போ அதே ப்ராப்ளத்துக்கு நான் அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுத்தேன் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு கன்வெர்டர் போயிடுச்சுன்னு நல்லா தெரியுது அவங்க சொன்னது வந்து பேட்டரியோட கனெக்டர் வந்து நாங்கள் மாற்றணும் அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபீஸ் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கீழே டிக்கி ஓப்பன் பண்ணாலே அதில் வந்து தெரியும் என்ன கனெக்டர் மாற்றிருக்காங்கட்டு அந்த கனெக்டர் அப்படியே தான் இருக்குது பின்னாடி வந்து அந்த டிக்கிலேயே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது அதில் பார்த்தாலே அந்த கன்வெர்டர் வந்து மாற்றிருக்காங்களா என்னன்றது தெரியும் அதில் புது கன்வெர்டர் போட்டிருக்கு நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் புது கன்வெர்டர் தானே போட்டிருக்கீங்க இதுக்கு எதுக்கு எங்கிட்ட ஃபால்ட் சொல்கிறீங்க நீங்கள் போன பொருளை வாரண்டியில் இருக்கிற பொருளை நீங்கள் மாற்றிருக்கீங்க அதுக்கு எங்கிட்ட எதுக்கு சார்ஜ் கேட்குறீங்க அதுக்கு எதுக்கு 3 டேஸ் வந்து டைம் வச்சுருந்தீங்க ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜருக்கு ஒரு 15 டேஸு 2வது கன்வெர்டருக்கு ஒரு 1 வீக்கு திரும்ப 3வது கன்வெர்டருக்கு ஒரு 3 டேஸு ஓகே ஸோ ஃபைனலாக ஒரு ஃபைட் பண்ணி தான் வந்து இந்த கன்வெர்டர் இஷ்யூ ரிசால்வ் ஆச்சு அடுத்தது வந்து மோட்டர்லேயும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா ஸோ மோட்டரில் என்ன பிரச்சனை மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 22-25 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு மோட்டரில் சவுண்டு வருதா சவுண்டு வருதுன்னு நான் எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா அதுவும் இல்லாமல் மோட்டர் வர பயங்கர ஹீட் ஆகுது மோட்டர் பயங்கர ஹீட் ஆகுது குவாலிட்டி இல்லை ப்ராடக்டில் அது என்ன ப்ராப்ளம் தெரில பயங்கர ஹீட்டு பயங்கர சவுண்டு வர வந்தது அதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்கிறவங்களாம் பைக்கில் போகிறவங்களே பெட்ரோல் பைக்கில் போகிறவங்களே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு சவுண்டு வந்தது அந்தளவுக்கு சவுண்டு வந்தது ஓகே அதுக்கப்புறம் எடுத்து போய் விட்டு அவங்க மோட்டர் கழட்டி பார்த்துட்டு அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு 3 டேஸ் டைம் எடுத்தாங்க 3 டேஸ் டைம் எடுத்துகிட்டு மோட்டர் நல்லா தான் இருக்குதுன்னு திரும்ப நம்மகிட்டே சொன்னாங்க ஓகே ஏன் நீங்கள் அவங்ககிட்ட காமிக்கும் போது அந்த சவுண்டு வர்றது அவங்க அட்ரஸ் பண்ணலைங்களா அவங்க பார்த்தாங்க அவங்கள ஓட்டி பார்த்தாங்க அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் சவுண்டு ப்ராப்ளமே இல்லைன்றாங்க அது பை டிஃபால்ட்டாக வர்றது தான் அப்படின்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கிராஜுவலாக போகாமல் ஒரு என்ன இப்போ கிராஜுவலாக போகாமல் வந்து அப்படியே ஸ்டெப்பாக ஜெர்க்காகி போயிருந்தது கரெக்டான ஸ்பீடில் நம்மளால் ஓட்ட முடியல மோட்டரை வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி விட்டு விட்டு போயிட்டு ஆமாங்க சார் அதே மாதிரி அந்த ஸ்பீட் ப்ராப்ளம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு இது எல்லாமே அட்ரஸ் பண்ணி நம்ம சொன்னாலும் அது மோட்டர் நல்லா தான் இருக்குது நீங்கள் அடிக்கடி ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்கள் வரீங்க நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க ஏற்கனவே 2 இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போதே அவங்க பற்றி தெரிஞ்சிருச்சு இப்போ 3வது இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போதும் அதே ரியாக்ஷன் தான் எதுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி ஓகே இப்போ அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3 டேஸ் வச்சுருந்துட்டு திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ மோட்டர் வந்து வாரண்டியில் வராது அப்படின்றாங்களா என்ன சொல்கிறாங்க இப்போ இதுவுமே மேஜர் ஃபால்ட்டு தான் வண்டி மோட்டர் வந்து ஸ்பீடு போகலை அப்படின்னா அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் மாற்றி கொடுக்க வேண்டியது தானே அதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அவங்க வந்து மோட்டர் கூட கழட்டி கூட பார்க்கல சார் அவங்கள கேட்டால் ஒரு 2 டேஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் இனிஷியல் பிக்கப் அவங்ககிட்ட எடுக்கும்போதே ஃபுல் வைப்ரேஷன் சார் பேக் ஃபுல்லாகவே வைப்ரேஷன் பைக்கில் எது இதெல்லாம் வைப்ரேஷன் ஆகுமோ அது எல்லாமே வைப்ரேஷன் ஆகுது அப்படியே ஓட்டுறதுக்கே பெட்ரோல் பைக் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது அந்தளவுக்கு இருந்தது அந்த ப்ராப்ளத்தை எடுத்துமே கொடுத்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க டீலர் சைடில் நீங்கள் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நான் மாற்றி கொடுக்கணுமா இதுதான் என் வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டார் இல்லை அது நீங்கள் ரிப்பேர் பண்ணால் அப்போ நீங்கள் ஏதாச்சும் மோட்டரில் ஏதாவது ரிப்பேர் பண்ணிங்களா நம்மளுக்கு அந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன சார் வேலை நம்ம பைக்கை நம்மளே ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பைக்கை வந்து ப்ராப்ளம் ஆக்கி ஓட்டுறதுல நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்புறம் எப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவர் அது மாதிரி தான் சார் சொல்கிறார் அவர் நம்ம ப்ராப்ளம் ஆகுதுன்னு எடுத்து போய் விட்டால் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ கடைசியில் என்ன தான் நடக்குது இப்போ வந்து இவங்க இதை அட்ரஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை சப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்களா அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு இஷ்யூ ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க சார்
ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இவ்வளோ பஞ்சாயத்துக்கு அப்புறம் அவங்க வந்து மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்குது. டிஸ்பிளேல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஆகிடுது. கொஞ்சம் தூரம் ரன்னிங் ஆனவுடனே எதனா சின்ன பிரேக் பிடிச்சி விட்டால் கூட அது பாட்டு டிஸ்பிளே ஃபுல்லாக பிளைண்ட் ஆகிடும். டிஸ்பிளே வந்து பிளைண்ட் ஆகிடும், ஜீரோ போயிடும். ஜீரோ போயிடுது. திரும்ப வந்து அதுவே நம்ம கீ ஆன் பண்ணி போகிற மாதிரி திரும்ப டிஸ்பிளே ஆன் ஆகும். திரும்ப எதனா ஸ்பீட் பிரேக்கரில் விட்டோம்னா திரும்ப அது ஆஃப் ஆகிடும். திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஆன் ஆகும். ஒரு 20 கிலோமீட்டர் வரதுக்குள்ளே அது ஒரு 10 வாட்டியாவது ரீசெட் ஆகிடுது. இதை வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு 14 டேஸ் முன்னாடி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் சர்வீஸ் சென்டரில். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வயரிங் இஷ்யூலாம் இல்லை, டிஸ்பிளே போர்டு தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அது வேறு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் ப்ராப்ளம் ஆகட்டும், அடிக்கடி என்னத்துக்கு போகிறது, இப்போ தான் ஒரு ஜஸ்ட் 14 டேஸ் தான் ஃபுல்லாக வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணுது, திரும்ப எடுத்து போயிட்டு என்ன சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எதுவுமே பண்ணல சார். அது அதுவும் இல்லாமல் இந்த டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 வாட்டி ரீசெட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு, இல்லை 2000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு, இல்லை 3000 ஒன்ஸு, அது மாதிரி அதுவே வந்து டோட்டல் ஆகிட்டு திரும்ப ஜீரோ ஆகிடும். அது கேட்டால் எல்லாத்துலேயுமே அது மாதிரி இஷ்யூ வருது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ டிஸ்பிளே ஃபுல்லாக ஆஃப் ஆகி ஆனாவது, அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய விஷுவலு அந்த இது நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து பத்தாது. அந்த பிரைட்னஸ் பத்தாத டைமில் இது வேற பல்ச்சு வர கண் அடிக்குது, ஆப்போசிட்டில் எப்படி வராங்கன்றதே தெரியாது. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வந்து உங்கள் கண்ணில், டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து கண் அடிக்குது, கண் அடிக்கிறதுனால வந்து லாங் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓ, பைக்கும் வந்து ஹாலஜன் பல்ப் மாதிரி லாங்கு ஃபோக்கஸ் பண்ணாது, ஷார்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணும். இது வந்து ஹைஸ்பீட் ரேஞ்சு, ஹைஸ்பீட் ரேஞ்சில் நம்ம ஒரு 50 போயிட்டே இருக்கும்போது இது நம்மளுக்கு வேறு டியூப்லைட் மாதிரி கண்ணில் அடிச்சுட்டே இருக்கும். நம்ம ஃபேஸு ரோட்டில் இருக்கிறவங்க கிளியராக தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஓகே. நம்ம ஃபேஸில் ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிச்சு விட்ட மாதிரியே இருக்கும், நம்ம பார்க்கறதுக்கு வந்து பிளைண்ட் மாதிரி இருக்கும். அது நம்ம எதிர்க்கு ஆப்போசிட்டாக கிளியராக விஷுவல் பார்க்க முடியாது. ஓகே. இப்போ இது மேலே எதனா ஒரு துணி அது மாதிரி இல்லை கையை வச்சு மறைச்சிட்டு தான் அப்படியே கொஞ்சம் எதனா கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. சடனாக எதனா குறுக்க வந்தால் கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து நிறைய டைம் இஷ்யூ ஆகிருக்கு எனக்கு. லாங் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டேன் டீலர்ஷிப் சைடில், அவங்க அதெல்லாம் பண்ண முடியாது, அது அவ்வளோதான் கம்பெனியில் டிஃபால்ட்டாக வருது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். பிரேக்கு சுத்தம் வேஸ்ட்டு. பிரேக் பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக பிரேக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், யாரையாவது போயிட்டு இடிச்சிட்டு தான் நிற்கும் நம்ம ஸ்பீடாக போனோம்னா. இப்போது சிட்டி ஏரியா லிமிட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம ஒரு 20-25 ஓட்டினா தான் நம்மளால் பிரேக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மேலே ஒரு 50 போயிட்டு நம்ம சடன் பிரேக்லாம் பண்ணால் வீல்லாம் தேய்ச்சிங்கலாம் வராது, நம்ம காலை தேய்ச்சினே போகணும், கூட பிரேக் பிடிச்சிட்டு காலை தேய்ச்சினே போனால் தான் போய் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடுக்கே வந்து 58 தான் போகுது எம்டியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், டாப் ஸ்பீடு 58 தான் போகுது, ஃபுல் சார்ஜில் இருக்கும்போது 65 போவோம். இப்போ லோடு நம்ம உட்காந்தோம்னா 50 போகிறதே கஷ்டம் சார். இது ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு 58 தான் ஃபுல் டாப் ஸ்பீடே ஐட்லிங்கில் போகிறது. அதுவும் நம்ம லோடு உட்காந்தோம்னா சிங்கிளால் உட்காந்தாலே 50 போகிறதே ரீச் ஆகிறதே கஷ்டம் தான். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ் வீடியோ தான். இப்படியோ வந்து நாட்டில் நடக்குது, இப்படியோ வந்து ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியாது. இது வந்து எந்த பிராண்டையோ இல்லை வந்து எந்த ஒரு டீலரையோ நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணி கேட்கல. இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படியெல்லாம் ப்ராப்ளம் வந்து சந்திச்சிருக்காரு அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இதை வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக இவங்களோட சப்போர்ட் வச்சு இவங்கக்கிட்ட என்ன குறைகள் அப்படின்றத ரெஸ்பாண்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் நம்ம கேட்போம் இவருக்கு வந்து இவரோட இஷ்யூ ரிசால்வ் ஆச்சா. ஏன்னா இன்னும் பேட்டரி எல்லாமே வந்து இன்னும் 1.5 வருஷம் வாரண்டி சப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதை ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டு, அப் டு இதோட லைஃப் எண்டு வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி இருந்தால் தான் வந்து மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால வாங்க முடியும். இல்லாட்டினா இப்படி இருக்குன்னா எல்லாருமே ஓடி போயிடுவாங்க, அதுதான் வந்து நடக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து கம்பெனி தரப்பில் வந்து அட்ரஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் இவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த ஹீரோ எலக்ட்ரிக் அவரை ஓட்ட வைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இது வேறு யார் கையிலையும் இல்லை. உங்களோட ப்ராடக்ட் வந்து மேலும் வளரணும்னா இது போல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, கஸ்டமரான எல்லாருக்குமே நல்லது. ஓகே. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ வந்து இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.